அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் குறித்த அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் சரியான திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் வந்துருமா வராதா, ஸ்கேனிங் மிஷினில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனால் திருத்தப்பட்ட ஓஎம்ஆர் ஷீட்டுகளை மீண்டும் திருத்துவாங்களா, இந்த ரிசல்ட் பிப்ரவரி மாதம் வருமா இல்லை மீண்டும் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கா, ஜனவரி மாத இறுதியில் வெளியாக இருந்த ரெண்டு எக்ஸாமுடைய இரண்டு தேர்வுகளுடைய ரிசல்ட்டை ஸ்கேனிங் மிஷின் பிரச்சனையினால் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சம இந்த காலத்தில் இந்த பீரியடில் திருத்தப்பட்ட இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் தள்ளி போடுவாங்களா, இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபேக் ஆர் ட்ரூ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முத முறை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட்டு தள்ளி போகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கூறப்பட்டிருக்கிற காரணங்கள் எதுவுமே நாம் அஃபிஷியலாக அவங்களுக்கு ஹெல்ப்லைனில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அது குறித்த எந்த வித அப்டேட்டுமே அவங்க சொல்லலை. ஸோ அஃபிஷியலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட்டை பாருங்கள் சார், பிப்ரவரி போட்டிருக்காங்க, ஸோ பிப்ரவரியில் வந்துடும் சார், செய்தியில் வர்றதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வர்ற செய்திகளெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம், நீங்கள் அஃபிஷியலாக நாங்கள் எது வந்தாலும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவோம், ஸோ அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறது பிப்ரவரி, ஸோ அதனால் பிப்ரவரியில் வரும் சார், நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அது போல தான் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த செய்தி வந்து கூடிய விரைவில் வந்து டிஎன்பிஎஸ்சியின் காதுகளுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஸோ உரிய அதிகாரிகள் வந்து இது குறித்த செய்தி குறிப்பு வெளியிடுவாங்க. ஸோ ரிசல்ட் தாமதமாக வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் பெரும்பாலான வட்டாரத்திலேருந்து நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ அதனால் பிப்ரவரி மாதம் மேக்ஸ் டூ மேக்ஸ் வந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் கூட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுவதற்கான தடை கற்களாக இருந்தது இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது, வேறு சில அந்த கோர்ட்டில் சில கேஸ்கள் நடந்துகிட்டு இருந்தது, இது போல் சில காரணங்களுக்காக தான் வந்து அந்த ரிசல்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஸ்லோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் தேர்வர்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஸோ உங்களுக்கான ரிசல்ட் திட்டமிட்டபடி வந்துடும் அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் அஃபிஷியலாக இது குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது குறித்த அப்டேட்டை வந்து அஃபிஷியலாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க வீடியோக்கு லைக் போடுங்க, நம்ம சேனலை மொதல் வர பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.